நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து டெஸ்ட் அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அதன்படி முதல் டெஸ்ட் போட்டி மவுண்ட் மாங்கனோயில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஒரு புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதாவது இந்த டெஸ்ட் போட்டியில் ஸ்டோக்ஸ் மொத்தமாக இரண்டு சிக்சர்கள் விளாசினார். இதன் மூலம் தனது டெஸ்ட் கிரிக்கெட் கரியரில் 109 சிக்சர்களை விளாசி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் விளாசிய வீரராக வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதாவது டெஸ்ட் ஃபார்மட்டில் அதிரடியாக விளையாடக்கூடிய பிரண்டன் மெக்கல்லாம் 107 சிக்சர்கள் விளாசி இருந்தது இதுவரை முதலிடத்தில் இருந்தது. இந்நிலையில் இந்த டெஸ்ட் போட்டிக்கு முன்பதாக மெக்கல்லத்தின் சாதனையை சமன் செய்திருந்த ஸ்டோக்ஸ் தற்போது மெக்கல்லத்தை ஓவர் டேக் செய்து முதலிடத்தை பிடித்துள்ளார். மேலும் ஸ்டோக்ஸ் இந்த சாதனையை நிகழ்த்திய நேரம் இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் பிரண்டன் மெக்கல்லாம் டிரெஸிங் ரூமில் இருந்தபடி அவரை பாராட்டினார். யாருடைய ரெக்கார்டை ஸ்டோக்ஸ் முறியடித்தாரோ அவரே ஸ்டோக்ஸை பாராட்டியது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. மேலும் இந்த முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை இங்கிலாந்து அணி வெற்றி பெறவே அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. We'll be right back.